நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்த வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் சிலரது கருத்துக்களை இப்போது காணலாம். மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஹெல்த்து, எஜுகேஷன், உணவு. இப்போ கொரோனா வைரஸ்க்கு பிறகு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நகரங்களில் மெட்ரோ திட்டங்கள் வருகிறது. அதுபோக ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பொதுவாக தமிழ்நாடு, கேரளா, அசாம் போன்ற மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட நபர்கள் வருமான வரி விதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 74% இன்சூரன்ஸில் அந்நிய முதலீடு வரவேற்கத்தக்கது. 2 பப்ளிக் செக்டார் பேங்க்கள் ஒரே மாதமாக மாற்றப்படும் என்பது வரவேற்கத்தக்க அறிவிப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, திட்டம்லாம் வரவேற்கக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து சுகாதாரத்துறைக்கும் கொரோனா தடுப்பு இதுக்காகவும் நிறைய நிதி வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு 16 லட்சம் கோடி அளிச்சிருக்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கு வந்து ஈனா மூலிமா அவங்க மதிப்பு கூட்டி அவங்க பொருளை வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கே வேணாலும் விற்கலாம். இதனால் விவசாயிகள் பெருமக்கள் எல்லாரும் இந்த கடனை பெற்று அவங்களோட வருமா அவங்க விவசாயத்தை தொடர்ந்து பண்ணுறதுக்கு இந்த மத்திய அரசு வந்து அவங்கள ஊக்குவிச்சுக்கிட்டே வருது.